Hi, hello friends. Vanakkam. Welcome to my channel DJ Life Diaries. Hi friends. Chennai trip oda continue video da idu. Merina la director room ku poittu nalla rest eduthu morning refresh aayittu car book panni direct ah vandu VGP Universal Kingdom kondom. Ena romba budget friendly naanga seri evlo rate enna appdin solli paakalan vandom. Inga vandu adult ku 775 um kids ku vandu 595 um potturanga. But ana nariya ride vandu cancel aanadnala எங்களுக்கு வந்து 675 கிட்ஸுக்கு வந்து 575 சொன்னாங்க. பட் எங்கள் பாப்பா 90 சென்டிமீட்டர் கீழே இருக்கிறதுனால அவளுக்கு கிடையாது. ஆனால் பட் எல்லா ரைட்லேயும் அலோவ் பண்ணாங்க. ஃபேமிலி ரைட்ஸ், அப்புறம் வாட்டர் கேம்ஸ், அப்புறம் செப்பரேட்டாக கிட்ஸுக்கு இருக்கும் அதுலேயும் அலோவ் பண்ணாங்க. நிறைய ஃபன்னாக இருந்தது. பட் எப்படி தான் இவர் நிற்கிறாருன்னே தெரியலங்க. எவ்வளோ ஃபன் பண்ணால் அப்படியே நிற்கிறாருங்க. அப்புறம் எங்கள் குட்டி பாப்பா கொஞ்ச நேரம் அங்கே இருக்க எல்லாத்துலேயும் ப்ளே பண்ணிவிட்டு இங்கே வந்து ரூட் மேப் போட்டிருப்பாங்க. அதையும் நம்ம செக் பண்ணிவிட்டு ரூட் மேப் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜாலியாக பார்க்கலாம். பட் இருந்தாலும் அதையும் பார்த்துட்டு ஒரு சைடு ட்ரை கேம்ஸ்குள்ளே போகிறதுக்கு, இன்னொரு சைடு வந்து வாட்டர் கேம்ஸ்க்கு போகலாம். பட் ட்ரை கேம்ஸ்குள்ளே போய் அப்படியே டைரெக்டாகவும் வாட்டர் கேம் போகலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கிட்ஸுக்கு தாங்க இருந்தது. பட் ஏதோ சிம்பிளாக இருக்கும்னு நினச்சிட்டு உள்ளே உட்கார வச்சிட்டோம் எங்கள் குட்டி பாப்பாவை. அது என்னென்னா ஏதோ பெரியவங்க போகிற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. பட் ஓகே, நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. அதை முடிச்சுட்டு வந்து நாங்கள் ரெண்டு மூணு ஃபேமிலிஸாக வந்ததுனால ஒவ்வொரு ஃபேமிலிஸும் மாறி மாறி ஏறி கிட்ஸை வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டோம். பட் இல்லைனாலும் ஃபேமிலிஸாக போகிறது இல்லை கிட்ஸுக்கு மட்டும் தனியாக போகிறதும் நிறைய இருக்குது, ஜாலியாக இருக்கும். இது வந்து நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து ஜூ மாதிரி வச்சுருந்தாங்க. நம்மளே போயிட்டு பேர்ட்ஸுக்கு வந்து ஏதாவது ஃபுட்டெல்லாம் வாங்கி அது கொடுக்குற மாதிரி, இல்லை பேர்ட்ஸ் எல்லாம் கூட வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அது மாதிரி சூப்பராக இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்படியே எங்கள் குட்டி பாப்பா அந்த கார் ரைடு அதுன்னுட்டு நிறைய ரைட்ஸ் போயிருந்தான். பட் இது தாங்க அல்டிமேட். அப்போ சீரியஸாக செத்துட்டேன். இதில் ஃபஸ்ட்டு நான் தான் ஏறினேன், இது என் ஹஸ்பண்ட் போயிட்டுருக்காங்க. என் அலப்பறையெல்லாம் வந்து லாஸ்ட் எண்டில் போட்டிருப்பேன். சீரியஸாக எங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு தெரில, சும்மா அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த ரைடை பார்த்தோன்னே குயின்ஸ் டவுனில் இருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஏறோ, ஸ்பீடாக சடனாக இறங்கும், அவ்வளோதானே, சரி போய்க்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேர்ள்ஸ் ஃபஸ்ட்டு போனோம். ஐயோ, மேலே போது கீழே வருது சுற்றுது, அந்த அலப்பறையெல்லாம் பின்னாடி இருக்கும். பட் இது பாய்ஸுக்கு இருந்தாலும் அவங்களையும் வச்சு செஞ்சுது. பட் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் இருக்குங்க இறங்கினதுக்கப்புறம். உள்ளே இருக்கும் போதோ உயிர் இருக்கோ இல்லையோன்னு இருக்கும். பட் வெளியில் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ரொம்ப லீனாக இருக்கிறவங்க ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கணுங்க, ஏன்னா அதில் வேற எதுவும் சேஃப்டிக்கு இல்லை, லைட்டாக அந்த பெல்ட்டு மட்டும் தான் இருக்குது. அந்த சந்துக்குள்ளே வெளில வந்துற மாதிரி சம பயமாக இருக்கும். இதை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து சமோசா இருக்கும், அதை லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே இது வந்து ஃபேமிலிஸாக ரெண்டு ரெண்டு பேராக போகலாம். அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருந்தது. அதில் எல்லாத்துலேயும் போயிட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, இதெல்லாம் கிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு சும்மா போகும்னு நினச்சிது. இது என்னென்னா அப் அண்ட் டவுனுன்னு ஏறினோடனே எங்கள் பாப்பாலாம் லைட்டாக பயப்பட ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு கிட்டெல்லாம் ஆரம்பிக்கும் போதே வெளியில் வந்துருச்சு. பட் எங்கள் பாப்பா ஒரு ரவுண்டு தான், அவ்வளோதான் போதும், இறக்கிடுங்க இறக்கிடுங்கன்ட்டு. சரி, அதுலேருந்து வெளில வரச்சு இதெல்லாம் சும்மா சிம்பிளாக தான் இருந்தது. எல்லா கேம்ஸ்லேயும் போயிட்டு இது அப்படியே அப்பா முடியலடா சாமி உள்ளே பார்க்க சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்தில் நமக்கு நல்லா கேரம், ஐயோ இதில் நான் தான் உக்காந்துட்டுருக்கேன், ஐயையோன்னு இருக்கும், முடியலடா சாமின்னு. ஃபஸ்ட்டு ஏறும்போது சும்மா ஏற்றிட்டு இறக்கிடுவான்னு நினச்சேன், அடுத்து அப்படியே சுற்றிட்டான், ஐயையோ நாங்கள் செத்தோண்டா சாமி, இன்னொரு லைஃப்பில் ஒன்றுமே பார்க்கலையே, அதுக்குள்ளே போய் சேர்ந்துருவோமா அப்படின்லாம் நினச்சோம். இதில் நியூலி மேரிட் வேறு ஒரு கப்பல் வந்துருந்துச்சு. அந்த பொண்ணு முடிஞ்சது, நான் இன்னும் உன் லைஃப்பில் ஒன்றும் பார்க்கல, என்னை வெற்றியா வெற்றியான்ற மாதிரி கத்திட்டு இருந்தான். சரி, அப்படி எல்லாரும் மாறி மாறி கத்தி உயிரோடு இருக்குமா அப்படின்னு வெளில வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. உண்மையாகவே செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. மற்ற கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் லைட்டாக வார்ம் அப் அந்த மாதிரி இருக்கும், லைட்டாக தான் இருக்கும், இல்லை கேர் ஆகிட்டு அந்த மாதிரி இருக்கும். இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், அப்பாடா இறங்கினதுக்கு போய் உயிரோடு தான் இருக்கும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி. அதுக்கடுத்து அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு இருக்கும். இது எங்கள் பாப்பாக்கு நாங்கள் பே பண்ணதுனால உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களோன்னு நினச்சோம். பட் ஆனால் உள்ளே அலோவ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இதிலே நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்தோம். நாங்கள் பக்கத்துலேயே அங்கே ஐஸ்கிரீம் எல்லாம் இருந்தோம், அதை வாங்கி வச்சுட்டு இருந்தோம். கிட்ஸ் வந்து நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு இந்த ரைடுக்கு அப்படியே வந்தோம். இது வந்து ரொம்ப கொஞ்சம் மீடியமாக வார்ம் அப் மாதிரி ஸ்லோவாக தான் போச்சு. நாங்கள் நல்லா ஸ்பீடாக போகணும்னு நினச்சோம், ஏன்னா பாப்பா உள்ளே வச்சுட்டு இருந்தேன். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தேன், சேஃப்டியோட நல்லா இருந்தது. பட் எல்லா ரைடுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, நம்ம எக்ஸ்பிரஷன் எல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அங்கே அப்படியே நம்ம கையில் தருவாங்க. ஒரு ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம அதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப க்யூட்டெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ரெண்டு மூணு கூட எடுத்துக்கலாம். நாங்கள் ஒன்றே ஒன்று தான் எடுத்தோம், மற்றதெல்லாம் வேணான்னு விட்டுடும். பட் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லா ஃபோட்டோஸும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு இங்கே ஸ்பா இருக்கும், நமக்கு எதுக்கு ஸ்பா, ஏதாவது ஊருங்களுக்கு போனால் ஆற்றுல காலை விட்டாலே போதும், அழகாக இருக்கிற அழகெல்லாம் எடுத்து விட்டுறோம், எதுக்கு ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு அது வேணான்னு அப்படியே வந்துட்டோம். ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்காக வந்தோம். இங்கே ஃபேமிலி தோசை வந்து 500 ருபீஸ் அப்படி சொன்னாங்க, அதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணல. சிம்பிளாக வந்து ஏன்னா அடுத்து வாட்டர் கேம்ஸ்க்கு போகணுன்றதுனால லைட்டாக சாப்பிட்டுக்கலான்ட்டு வெஜ் பிரியாணி கோபி மஞ்சூரியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரேட்டு ஓவராக இருந்தது, பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. பட் நமக்கு வெளி ஃபுட்டு வந்து அலோட் கிடையாது, ஸ்நாக்ஸ் வேணால் லைட்டாக எடுத்துகிட்டு போகலாம். பட் மற்றபடி ஃபுட்டெல்லாம் அலோட் இல்லாததுனால அங்கே தான் வாங்கணும். பட் ஓகே தான்,
அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே என்ன பண்ணோம், நாங்களும் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாட்டர் கேம்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு செம்ம ஃபன்னாக இருந்தது. வாட்டர் கேமு அல்டிமேட்டாக இருந்தது. நிறைய டைமிங் கேம்ஸ் தான், அதெல்லாம் என்னென்ன டைமிங் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.